பிக் பாஸ் அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா பிக் பாஸ்க்காக தான். அந்த 4 மாதம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த தடவை பிக் பாஸ் வந்து செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுவுமே சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. எப்பயும் மாதிரி இல்லாமல் இந்த தடவை ப்ரொமோ எப்படி வரப்போகுது அப்படின்னா, சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணாங்களோ அவங்கள வச்சு தான் வந்து ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவுமே இந்த மந்த் எண்டில் வந்து பிக் பாஸோட ப்ரொமோ வந்துடும்னு எதிர்பார்க்கு பார்க்கப்படுது. எல்லா சீசன் மாதிரியும் இந்த சீசனையுமே யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ இடையில ஒரு சில டாக்லாம் வந்தது, கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு, இந்த தடவை சிம்பு தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு, பிகாஸ் கமல் வந்து ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு படத்தில் நடிக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் போச்சு. ஆனால் அது கிடையாது, கன்ஃபார்மா கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ இதற்கான வேலைப்பாடுகளுமே EVP திடல்ல ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி இந்த தடவை பிக் பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வீடெல்லாம் கிடையாது, ஒரே வீடு ஒரே பிக் பாஸ் தான். அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல 20 கண்டஸ்டன்ட்ஸுமே உள்ள போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை பிக் பாஸ் வேற லெவலில் இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளுமே இருக்கு. பிக் பாஸ் இந்த தடவை போர் அடிக்காம இருக்கணும், பிடிச்ச கண்டஸ்டன்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப ஈகரா இந்த ஒரு பிக் பாஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.